Hi viewers, welcome to Crazy's Chronicles channel. Our next cooking video is Capsicum Kadala Curry. Capsicum Groundnut Fry. Kadala Thokku nu kuda sollikalam. Idu eppadi seiyadengra paapom. First, oru 3 capsicum eduthiruken. 3 capsicum plus 3 tomato narikki vechiruken. Thakkali. 3 periya vengayam narikki vechiruken. Then, soombu, seeragam, kadugu. தாளிக்க நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ப்ளஸ் ஒரு கப்பு வந்து ஒரு இந்த கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பு அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம கிரவுண்ட்நட் எடுத்து வச்சுக்கோம் இது வந்து பச்சை நிலக்கடலை இது எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் ஓகே பஸ் இப்போ வந்து நம்ம டிஷ் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச முக்கால் கப் அந்த கிரவுண்ட்நட்டை போட்டு லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இதோட கலர் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கோங்க இது வந்து பச்சை கலர் தான் நான் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி நமக்கு வறுத்த கடலை எடுக்க வேண்டாம் ஏன்னா பச்சை கலர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த தொக்கோட டேஸ்ட்டு வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்நட் வந்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை ஆனதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு அதோடு போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து இதை நீங்கள் அரைச்சிக்கணும் ஸோ இதோட வந்து நீங்கள் சோம்பு ஆட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஓகே விஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி வச்சுருக்கோம் ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இது டொமேட்டோ வந்து நல்லா வதங்கி வரணும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ நல்லா வதங்கி வரட்டும் டொமேட்டோ ஸோ இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம் அதாவது குடமிளகாய் 3 குடமிளகாய் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதோடு வந்து நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சால்ட் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஏன்னா நம்ம கிரவுண்ட்நட்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா சால்ட் சேர்த்துட்டு
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes வந்து பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஓரளவு பாயில் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சால்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கணும் இல்லையா. ஸோ வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரவுண்ட்நட்டும் சோம்பும் சேர்ந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இதே அளவு, இப்போ ஒரு கப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்தலையோ அதே அளவு ஒரு கப்பு வாட்டர் எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு கப் வாட்டர் போடும், அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon மஞ்சள், இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் இருக்குல்ல இதில் வந்து சும்மா ஒரு 1/2 teaspoon மட்டும் போதும். தென் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும், ஆல்ரெடி கேப்சிகம் லைட்டாக தான் ஸ்பைஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 spoon கூட சேர்த்துக்கலாம். நல்லதாங்க. ஸோ இந்த பேஸ்டெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 to 3 minutes வந்து நல்லா பாயில் ஆகட்டும், அந்த கிரேவி வந்து நல்லா ட்ரை கிரேவி ஆகணும், அது வரைக்கும் வந்து இது பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆகிறப்ப ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கப்பு தானே தண்ணி வச்சுருங்க. ஸோ என்ன அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. அதுக்கு இன்னும் நல்லா பாயில் ஆகணும் அப்படின்னா இனிஷியலாக ஒரு 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட்டு பார்த்துக்கோங்க, சால்ட்டு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சாம்பார் சாதம் மெயினாக வந்து கர்ட் ரைஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸ் அண்ட் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கேப்சிகம் வந்து நல்லா பாயில் ஆகி ஒரு ட்ரை கிரேவி ஆகிடுச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வந்து வரப்போ நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான கேப்சிகம் ட்ரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா எல்லாத்துக்கும் சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சாதத்தில் கூட பிணைஞ்சு கூட சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட்நட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிரவுண்ட்நட் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா கிரவுண்ட்நட் பதிலாக கோகோனட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.